ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். திருவள்ளூர் மாவட்டம் நசரத் பேட்டையில் சூழ்ந்துள்ள மழைநீர் கடந்த 5 நாட்களாகியும் அகற்றப்படாமல் இருப்பதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத் பேட்டையில் உள்ள யமுனா நகர் பகுதியில் 7 தெருக்கள் உள்ளன. இதில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு கடந்த 5 நாட்களாக மழைநீர் தேங்கியிருப்பதால் மின்சாரமின்றி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நசரத் பேட்டை ஊராட்சி சார்பில் மழைநீரை அகற்ற 5 டிராக்டர் மூலம் ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் நீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. யமுனா நகருக்கும் செம்பரமாக்கம் ஏரிக்கும் இடையே 2 கிலோமீட்டர் இடைவெளிதான் உள்ளது. எனவே இந்த பகுதியில் தண்ணீர் ஊற்று ஏற்பட்டதால் நீரை வெளியேற்றும் பணி சவாலாக உள்ளது. ஏற்கனவே உள்ள 5 மின் மோட்டாருடன் சென்னை மாநகராட்சி சார்பில் 4 மின் மோட்டார்கள் பெறப்பட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் உள்ள மக்களின் பயன்பாட்டிற்காக பழவேற்காட்டிலிருந்து 5 படகுகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. 2-1 நாளில் மழைநீரை முற்றிலும் அகற்ற நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.